மனைவியை கொன்ற கொலையாளியை முத்தமிட்டு ஆசி கூறிய போலீஸ் அதிகாரி இடமாற்றம் செய்யப்பட்டார் உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரை சேர்ந்த பியூஷ் தசானி என்ற இளைஞர் அவரது மனைவி ஜோதியை கொலை செய்தார் அந்த குற்றத்துக்காக பியூஷை கைது செய்த போலீஸ் அதிகாரி ராகேஷ் நாயக் போலீஸ் நிலையத்துக்கு அழைத்துச் சென்று விசாரித்தபோது மனைவியை கொன்றதை ஒப்புக் கொண்டார் திருந்தி விடுகிறாயா என்று ராகேஷ் நாயக் கேட்டதும் சரி என்று தசானி உறுதி தெரிவித்தான் உடனே போலீஸ் அதிகாரி ராகேஷ் நாயக் பியூஷின் நெற்றியில் முத்தமிட்டு ஆசி கூறினார் நல்ல பையன் தெரியாமல் தவறு செய்து விட்டான் என்று கூறினார் ஏற்கனவே சட்டம் ஒழுங்கை பேணிக்காக்க போலீஸ் தவறிவிட்டதாக குற்றம் சாட்டப்படும் நேரத்தில் கொலையாளியை போலீஸ் அதிகாரி முத்தமிட்ட வீடியோ பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது அதைத் தொடர்ந்து சர்க்கிள் ஆபீசர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்ட ராகேஷ் நாயக் போலீஸ் சூப்ரண்ட் அலுவலகத்துக்கு மாற்றப்பட்டார் அதோடு ஜோதி கொலை வழக்கை விசாரிக்கும் தனிப்படையிலிருந்தும் விடுவிக்கப்பட்டார் शर्मनाक घटना थी और इसमें जिस तरह से आ, हमारे सीईओ ने जो हरकत की इसको बहुत गंभीरता से लिया गया और यहाँ ही नहीं केवल डीजीपी साहब ने भी बड़ा इसमें अप्रसन्नता जाहिर की और इसमें यहाँ से इनको क्षेत्राधिकारी को कल ही एसएसपी ऑफिस से अटैच कर दिया गया सीईओ கான்பூரில் தொழிலதிபராக உள்ள பியூஷுக்கும் இன்னொரு இளம்பெண்ணுக்கும் தொடர்பு ஏற்பட்டது கள்ளக்காதலி அவளது டிரைவர் உதவியுடன் மனைவி ஜோதியை கொன்றுவிட்டு நாடகமாடிய பியூஷ் இறுதியில் போலீசிடம் சிக்கினார் கொலைக்கு உடந்தையாக இருந்த கள்ளக்காதலையும் கைது செய்யப்பட்டுள்ளார்